சென்னை தீநகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை விமரிசையாக நடைபெற்றது. தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி நான்கு மாட வீதிகளிலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி விழா ஐந்தாம் நாளான நேற்று அம்பாள் பராசக்தி அம்மன் ரூபத்தில் ரிஷப வாகனத்தில் அலங்காரத்தில் எழுந்தருள மகா தீபாராதனை நடைபெற்றது. திருநள்ளாறில் நவராத்திரியை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் சன்னதிகள் நவராத்திரி ஐந்தாம் நாள் ஸ்ரீ பிரணாம்பிகை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அலங்காரத்தில் அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் நேற்று அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாலையில் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்து செட்டையன்குறிச்சி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ எழுபதி ஐயனாரப்பன் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலம் வந்தனர். அப்போது 51 காலை மாடுகள் மற்றும் குதிரைகள் செண்டை மேளத்திற்கேற்ப நடனமாடிய சுற்றியிருந்தவர்களை ஈர்த்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி ஐந்தாவது நாள் விழாவை முன்னிட்டு அம்மன் சன்னதி இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள கோலுமண்டபத்தில் கால்மாறி ஆடிய படலத்தில் அம்மன் காட்சியளித்தார். மேலும் மீனாட்சி அம்மனுக்கு முன்பு அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தொட்டியில் விநாயகர் நவராத்திரி விழாவின் ஐந்தாவது நாளான நேற்று புதுக்கோட்டை சின்னப்பா நகரில் அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கோலு பொம்மைகள் அமைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுவாமி சிலைகளுக்கு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தூத்துக்குடி அனல்மின் நிலைய குடியிருப்பில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவன் வைத்துள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோலு பொம்மைகள் அனைவரையும் ஈர்த்தது.
தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் காயத்ரி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாரதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.